வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஒரு பிரபலம், மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர். இவரது பேச்சுக்காக காத்திருந்து கைத்தட்டியவர்கள் பல. இவருடைய மேடை பேச்சு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறதா, இயக்குனர்னு சொல்கிறதா, இல்லை ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்கிறதா, பன்முகம் கொண்ட ஒரு திறமைசாலி. இவருடைய பேச்சுக்கு நிறைய பேர் அடிமை. இவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இவருடைய கிறுக்கல்கள் என்ற அந்த புத்தகம் மிகவும் அதிகமாக விற்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு நல்ல புத்தகம். தெரிஞ்சிருக்க உங்களுக்கு யாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு, நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களை நாம் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். சென்னைனா பல பேருக்கு பல விஷயங்கள், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, நிறைய பேர் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்னையில் எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? யாருக்கும் தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம், காமெடியாகவும் இருக்கலாம், அது ஏன் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லணும் சார். சென்னையில் எனக்கு மிக பிடித்த இடம் நான் இருக்கிற இடம். இதோட ஒரே சிறப்பு நான் இங்கே இருக்கிறது. நானுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நானுங்கிறது இந்த சென்னையில் பசியோடவும் பட்டினியோடவும் அலைஞ்சி திரிஞ்சு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு சராசரி வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு பையன். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வளர்ந்து என்னை விட சிறந்தவன்றது எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான். நான் சொல்கிறது இது வந்து பெருமையிலேயோ அகந்தையிலையோ சொல்கிறது கிடையாது, இந்த வளர்ச்சி. இதன் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உழைப்பு, கடுமையான உழைப்பு மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற அந்த கனவை வந்து ஈடேற்றும். ஸோ அதுக்கு வந்து உதாரணமாக நான் வந்து நிறைய பேரை சொல்கிறதுக்கு பதிலாக என்னென்னே சொல்கிறதுங்கிறது நான் உணர்ந்த ஒரு விஷயம், நான் உணர்ந்த வலி. இன்னமும் 25 வருஷம் ஆச்சு இந்த சினிமாவில், நான் இன்னும் தொட நினைக்கிற தூரத்தை இன்னும் தொடலை. தொடணும்னா நிறைய உழைக்கணும், அதிகாலையில் எழுந்திரிக்கணும், நிறைய சிந்திக்கணும், சிந்திக்கிறதெல்லாம் புதுமையாக இருக்கணும், புதுமையாக இருக்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், கூடிட்ட இடங்களை நிரப்புக. இன்னமும் என்னுடைய முதல் படத்துக்கான என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குமோ அதே எதிர்பார்ப்போடு தான் நான் செயல்பட்டுருக்கேன். ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்கேன். முந்தினா நான் பஸ்ஸில் யோசிச்சுட்ருப்பேன், நடந்து யோசிச்சுருப்பேன், இப்போ நான் காரில் போய் யோசிச்சுருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் முதல்ல வந்தப்போ சினிமா சென்னை எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற சினிமா சென்னை என்ன, இந்த வேறுபாடு உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல நான் இல்லாத சினிமாங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தது, இப்போ நான் இருக்கிற சினிமாங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன் எனக்கு பின் தான் சினிமா. ஸோ அதனால் எனக்கு பின்னுங்கிற ஒரு சினிமாவே ஒன்று இல்லைங்கிறது என்னுடைய விஷயம். நான் அடிக்கடி சொல்கிறேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டே இல்லாமல் உழைக்கிறதும், சமீபத்தில் கூட நீங்கள் கிறுக்கல்களை பற்றி சொன்னீங்க, அதில் வந்து என்கிட்ட இப்போ ஒருத்தர் சொன்னார், உங்களுடைய கவிதைகள் உங்களுடைய பேர் எது வரைக்கும் நிலைக்கும்னா, மதர் தெரசாவுடைய புகழ் இருக்கிற வரைக்கும், பெயர் இருக்கிற வரைக்கும் உங்கள் பேர் நிலைக்கும். ஏன்னா மதர் தெரசாவை பற்றி நீங்கள் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கீங்க, கருவுற்றதால் தாயாகாமல் கருணை ஊற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளே. அந்த கவிதையின் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய பெயர் நான் யாரை பற்றி எழுதுனோ, ஒரு சிறந்த ஒருத்தரை பற்றி எழுதுனதுனால என்னுடைய பெயர் கடைசி வரைக்கும் நிலைக்கும்ட்டு. ஸோ அந்த மாதிரியான சில பதிவுகள் இன்னும் நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதை நோக்கி என்னுடைய பயணம். நன்றி. இன்னொரு கடைசி கேள்வி சார், பொதுவாக இனிஷியல் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, வி அசோக், எல் சுரேஷ் இப்படிலாம். நீங்களும் நிறையா படங்களில் வந்து ஆர் பார்த்திபன் அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் முழுமையாக எழுத ஆரம்பிச்சிங்க, அது எப்போ இருந்து எதனால் அந்த தாட் வந்தது? அப்பாவுடைய பேரை சேர்த்தலும் போது அது என்ன மாற்றங்கள் ஏற்படுது? இதை நான் நிறைய முறை சொல்லிட்டேன், இருந்தால் கூட ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நல்ல விஷயத்தை அடிக்கடி சொல்கிறதில்ல. ஆர் பார்த்திபன் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் இல்லாமல் இந்த பார்த்திபன் இல்லை. அப்புறம் வழக்கமாக பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அப்பாவோட பேரை பின்னாடி தூக்கி போடுவாங்க, அப்படி எழுதுகிறவங்க கூட பின்னாடி எழுதி போடுவாங்க. எனக்கு வந்து சில வார்த்தைகளை சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி நான் இந்த சினிமாவில் வளரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட என்னுடைய அப்பாவுடைய பேரை நான் சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒரு பெட்டர் வைப்ரேஷன் எனக்குள்ளே வரதா. நான் இப்போ கையெழுத்து போடும்போது பார்த்திங்கன்னா, ஒரு தடவை ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அந்த ஈலேருந்து ஆரம்பிப்பார், எங்கள் அப்பா ஈ ராதாகிருஷ்ணன் போடுவார். அது போடும்போது எனக்கு அவருடைய நினைவு ஒரு தடவை வந்து தட்டிட்டு போவோம். அப்போல்லாம் எங்கேருந்தோ ஒரு ஆசி, எங்கேருந்தோ பிரபஞ்சத்துலேருந்து எனக்கு ஒரு ஆசி கிடைக்கிறதாக எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் தொடர்ந்து நான் அந்த மாதிரி பேர் எழுதலாம்னு நினச்சிட்ருக்கேன். சென்னையில் ஏதாவது ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்னா எதாவது ரீவைண்ட் பண்ணிப்போம்? பர்டிகுலராக இந்த சென்னை இந்த விஷயத்தை ரீவைண்ட் பண்ணி எனக்கு திரும்பி அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சென்னை எனக்கு எப்போவுமே சென்னைங்கிறது வந்து இந்த பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கிற சென்னை, அது கூவத்தில் வந்து படகு ஓடிக்கிட்டு இருக்கும்,
அந்த சென்னை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தியாக நகர் இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 15-20 பேருமே நடக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சென்னையோட பழைய 1940 அந்த மாதிரி நேரத்தில், அதுவும் பர்டிகுலராக இப்போ நான் கூவம்னு சொன்னதுக்கு ரீசன், கூவத்தை மறுபடியும் நம்ம சரி பண்ணணும்னு நான் நிறைய முயற்சிகள் எடுத்து வைக்கிறேன். அது எல்லாமே நான் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால வந்து ஒரு விஷயம். ஒரு காலத்தில் கூவத்தில் வந்து படகு ஓடிருக்கு. வாழ்க்கைகளை முன்னேற்றங்கிறது என்னென்னா தொடர்ந்து மேலே மேலே போயிட்டுருக்கணும். தவிர ஒரு இயற்கையை அழிச்சோ ஒரு அழகான விஷயத்தை வந்து அசிங்கப்படுத்தி அதை நாத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சிட்டி உருப்புறது முன்னேறதுங்கிறது நிறைய பிரச்சனை. ஸோ இருக்கிற விஷயத்தை நம்ம அழகு பண்ணால் என்ன அப்படின்னு மறுபடியும் அதே கோவத்தில் மறுபடியும் படகு ஓடணும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். கண்டிப்பாக ஓட வைக்கிறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.